இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பஞ்சு ப்ரோ. இப்ப எல்லாம் பிரிட்ஜ் எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொட்டையெல்லாம் இருந்திருக்கும். இப்ப இதுல கொட்டையெல்லாம் இது இல்ல, வெறும் கிளீன் பண்ண பஞ்சு, அதாவது பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும். இது ரொம்ப கிளீன் பண்ண பஞ்சு. இந்த பஞ்சா மெத்தையில போட்டீங்கன்னா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், பெட்டு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும், பெட்டு லைஃபும் வரும். நல்லா டைட்டா போடும்போது பெட்டோட லைஃப் வரும். இது வந்து இந்த பஞ்சை கொண்டு வரதுக்கு, கிளீன் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம. ஏன்னா இந்த மத்த டைம்னா கூட பரவாயில்ல, இந்த வெயில் டைம்லாம் உள்ள வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் லேபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். இப்ப பாத்தீங்க லைட்டா கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கு மேல எவ்வளவு பஞ்சு ஓட்டிருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் லேபர்ஸ்க்கும் ரொம்ப பஞ்சு மேல மூச்சை விட முடியாத அளவுக்கு வேலை செய்ய முடியாது. இந்த வெயில் காலத்துல ரொம்ப வேர்வும், நம்ம சும்மா வெயிலே நிற்க முடியாது. இந்த மாதிரி குடவுன்ல உள்ள வச்சு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். அது அப்புறம் இடையெல்லாம் போட்டு இது மாதிரி 4 கிலோ 5 கிலோ கஸ்டமர் இருக்கிற மாதிரி பிரிச்சிருவோம். ஃபுல்லா இடையெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு எடுத்து பிரிச்சுட்டு 4 கிலோ 5 கிலோ. இது வந்து இப்போ 5 கிலோ 4 கிலோ எதுக்கு பிரிக்கிறோம்னா, இப்போ ஒரு பெட்ல 5 அடி 6 அடி போடும்போது கணக்கு, இப்போ ஒரு பெட்ல எவ்வளவு பிடிக்கும் சொல்லி அதுக்காக கணக்காக நம்ம பிரிச்சு வைக்கிறது. பிரிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து மெத்த போடுறது ஃபில் பண்றது எப்படி ஃபில் பண்றோம், என்ன கிளாத் போடுறோம், கிளாத்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாத் தனியா மெத்த ஃபில் பண்றது நேரில் எப்படி ஃபில் பண்றோம், எவ்வளவு பாக்ஸ் பாக்ஸா ஃபில் பண்றோம், எவ்வளவு ஒரு பாக்ஸ் எவ்வளவு வைக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன்.